அன்பானவர்களே வணக்கம். நான் சுவாமி தேவராஜன் பேசுகிறேன். இன்னைக்கு நாள் 18/9/2023. அந்த நல்ல நாளில் அனைவருக்கும் பிள்ளையார் சதுர்த்தி வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையிலேருந்து நான் இந்த அதிமுக மற்றும் பிஜேபி அலையன்ஸ் பற்றி செய்திகளை பார்த்து கொண்டிருந்தேன். அதில் முக்கியமானது வந்து ஜெயக்குமார், முன்னாள் சட்டத்துறை அமைச்சர் ஜெயக்குமார் வந்து பேசும்பொழுது இனிமேல் அலையன்ஸ் கிடையாது, அதிமுகவுக்கும் பிஜேபிக்கும் அலையன்ஸ் கிடையாது அப்படின்னு அவர் பேசுகிறத பார்த்தேன். இந்த அண்ணாமலை வந்து நிறைய அதிமுகவுக்கு எதிரான கருத்துக்களை சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னார். அதுக்கப்புறம் இப்போது சாயந்தரம் இப்போது ஒரு 2 hours பேக்கு சத்யம் நியூஸில் வந்து ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணியிருக்கிறாங்க. அதில் வந்து அண்ணாமலை அவர்கள் அதிமுகவுக்கும் பிஜேபிக்குமான அலையன்ஸ் அது இருந்துன்னு தான் இருக்குது, அது அலையன்ஸ் இருந்தது, இப்போ நானும் எடப்பாடியாரும் ஃபோனில் பேசின்னு தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாரு. சொல்லிவிட்டு அதுக்கு நடுவுலேயே வந்து அவர் இன்னொரு விஷயமும் சொல்கிறார், என்னுடைய நேர்மையை கொச்சப்படுத்தி பேசக்கூடாது, அது எனக்கு பிடிக்காது. நேர்மைனாக்கா நம்ம நேர்மையாக இருக்கிறது கிடையாது, அது ஒரு பக்கம் நம்ம நேர்மையாக தான் இருக்கணும், அதை விட முக்கியம் நேர்மையானவங்களோட கை கோர்த்துருக்கணும். திரு அண்ணாமலை எடப்பாடியார் நேர்மையானவரா? இப்போ சமீபத்தில் அந்த வீடியோலாம் யூடியூப்லாம் பார்க்கறது இல்லையா அண்ணாமலை? அதெல்லாம் இல்லாமல் தான் அவ்வளோ டிஎம்கே ஃபைல்ஸ் 1 டிஎம்கே ஃபைல் 2லாம் பப்ளிஷ் பண்ணுறாரு. இப்போது சமீபத்தில் தனபால் 2-3 days பேக் தனபால்ன்றவர் சிபிசிஐடி என்னை விசாரிக்கணும்னு கேட்டிருக்காரு, அவங்களும் வந்து ஏதோ சம்மன்ஸ் அனுப்பியிருக்காங்க அப்படின்னு. அவர் என்ன சொல்கிறாரு, தனபால் வந்து என்ன சொல்கிறாரு, கனகராஜ் முன்னாள் ஜெயலலிதா அம்மையாருடைய மற்றும் சசிகலா அவருடைய டிரைவராக இருந்தது கனகராஜ் வந்து கொல்லப்பட்ட பிறகு அவருடைய அண்ணன் தனபால் வந்து இப்போ சமீபத்தில் அந்த 2-3 நாளாக பேட்டி கொடுத்துருந்துறாரு. அதில் அவர் தெளிவாக சொல்கிறாரு, எப்போ மனோஜ் சையன்றவங்க டெல்லியிலே போய் பேட்டி கொடுத்தாங்க மேத்யூஸ்ன்ற ஒரு ரோடு சேர்ந்து, எடப்பாடி பழனிசாமியோட ஏவுதலில் தான் வந்து 5 பேருடைய கொலை நடந்திருக்கு, கொடநாடு கொள்ளை நடந்திருக்கு. ஒரு ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருக்கிற அண்ணாமலைக்கு இது துப்ப தொலங்காதா? முரளி ரம்பான்ற ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸரும் அதில் இன்வால்வ்னு நான் சொல்லி நிற்கிறேன் ரெகுலராக. அப்போ அவன் தான் எஸ்பியாக இருந்திருக்கிறான் நீலகிரியில். ஸோ அந்த நேரத்தில் அந்த கொடநாடு கொள்ளை நடந்திருக்குது, அதனால் அவன் அதில் வந்து க்ளீனாக இன்வால்வ் ஆகிருக்கான். அவன் நான் ஃபோன்லேயே பேசி அவனை விசாரித்தப்போ ஸ்டன் ஆகிட்டான் அவன். அதுவும் நான் வந்து ரெக்கார்ட் பண்ணி நரேந்திர மோடிக்கெலாம் கூட போட்டு விட்டேன் நான். ஸோ அண்ணாமலைக்கு தெரியாதா இவ்வளோ ஊழல் பின்னாடி நடக்கு, இவ்வளோ அநியாயம் நடந்திருக்கு, அக்கிரமம் நடந்திருக்கு, கொலைகள் 5 கொலைகள், ஒரு சப் இன்ஸ்பெக்டரும் சேர்ந்து 6 கொலைகளை பண்ணியிருக்கான் எடப்பாடி பழனிசாமி. ஏகப்பட்ட பணத்தை கொள்ளையடிச்சு வச்சுருக்கா, அவங்களுடைய பினாமி அன்புச்செல்வன் வீட்டிலேருந்து ஏகப்பட்ட பணம் கை எடுக்கப்பட்டதுன்றதும் அண்ணாமலைக்கு தெரியாது. நேர்மையாக சம்பாதிச்ச பணமாக அது அண்ணாமலைக்கு இது எதுவுமே தெரியாமல் ஒரு தலைவராக பிஜேபியில் இருந்துருக்கு. இதுதான் நேர்மையானவங்களோட செயல்பாடா? கொலகார கொள்ளக்காரப்பன் எடப்பாடியோட டெய்லி ஃபோனில் பேசினிருக்கேன், எல்லாம் இந்த கரெக்டாக போயின்னு இருக்குது கூட்டணின்றது தான் நேர்மையா? இந்த லட்சத்தில் பிஜேபிக்கு ஓட்டு விழுமா அண்ணாமலை? எடப்பாடி உணவு நேரத்தில் உள்ளே போக போகிறான், ஒன்றும் தெரியாத மாதிரி நீங்கள் இருந்திருக்கிறாள், அப்போ என்ன பேசுவீங்க எடப்பாடி பற்றி? எனக்கு இதில் சந்தேகம் இருக்குதுன்னு சொல்லுவீங்களா? இதை நான் நம்பலைன்னு சொல்லுவீங்களா? எடப்பாடி குற்றமாற்றவர்னு சொல்லுவீங்களா? வெக்கமாக இல்லை அண்ணாமலை, ஃபார்மர் ஐபிஎஸ் ஆஃபீஸர், ஐபிஎஸ்ஸை விட்டுட்டு இதுக்கு வந்துட்டு இந்த மாதிரி எச்ச வேலை பார்க்குறதுக்கு தான் அண்ணாமலை பிஜேபியில் சேர்ந்ததா? அவனுக்கு இவனுக்கும் தூபம் போடுறதுக்கு அதுக்கு ஐபிஎஸ்ஸாகவே இருந்திருக்கலாமே, இந்நேரம் ஒரு ஐஜியாவோ ஜிபி டிஜிபியாக கூட ஆயிருக்கலாமே. வெக்கக்கேடு அண்ணாமலையுடைய பேச்சு, எச்ச பேச்சு, தெருவில் கிடக்கிற எச்சையால் அவன் எடப்பாடி நாய் அவனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அவங்க கூட ஃபோனில் பேசினுக்கிறான், நீ என்ன எச்சலை பொறுத்து தின்றவனா அண்ணாமலை? வெட்கக்கேடு. பிஜேபி அண்ணாமலையை தலைமை பதவியில் நீக்க வேண்டும். அண்ணாமலை வந்து சரியான தலைவர் கிடையாது, உண்மையான தலைவர் கிடையாது, நேர்மையான தலைவர் கிடையாது. இப்போ அண்ணாமலை தலைமையில் வந்து இப்போ ஏற்பட்ட 2 பக்கமும் சைடு அடிக்கிற அண்ணாமலையோட தலைமையிலேருந்து ஒன்று நின்று அதிமுக ஊழல் கிடைச்சது கூட நிற்க மாட்டான்னு சொல்லணும். எடப்பாடி தலைவராக இருக்கலாம், அதிமுகவோடு எனக்கு உடன்பாடு கிடையாது, இதே எடப்பாடி மேலே உள்ள குற்றச்சாட்டுலேருந்து வெளியே வரட்டும், எக்ஸோனரேட் பண்ணி வரட்டும், அப்போ நம்ம கூட்டணி வச்சுக்கலாம்னு சொல்லணும். அதை விட்டுட்டு எடப்பாடி அவர் கூட டெய்லி பேசுங்கிறான்னாக்கா என்ன அர்த்தம்? வெக்கமாக இல்லை அண்ணாமலை. பிஜேபியோட லட்சணம் இதுதான், எப்படியாவது ஆட்சியை பிடிக்கணும், எப்படியாவது மேலே இருக்கணும். ஷூ ஓம்.